சேலத்திற்கு என்னுடைய குடும்பத்தினர் குடி வருகிறார்கள். என்னுடைய தாயார், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் சேலத்திற்கு குடி வருகிறார்கள். நான் கண்ணதாசன் இடத்தை நிறுத்த பணத்தை கொடுத்து ரெண்டு டிக்கெட் சேலத்திற்கு வாங்கி வா என்று சொன்னேன். எனக்கு எப்பொழுதுமே ரயில் அடியில் சென்று டிக்கெட் எடுக்க தெரியாது. நான் நண்பர்களிடத்தில் அதிகமாக பழகிய காரணத்தினால் அந்த பணி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கண்ணதாசன் அருகே இருந்த காரணத்தால் அவரிடத்தில் கொடுத்தேன். அவர் என்னுடைய பொருளாதார நிலையை புரிந்து கொள்ளாமல், அவரிடத்திலும் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளாமல் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டது. மிச்சம் ஒன்றரை எண்ணம் இருக்கு. ரெண்டு பேரும் முதல் வகுப்பில் ஏறி உட்கார்ந்தோம். என்னையா அப்படி பண்ணிவிட்டீங்க? நான் சாயந்தரம் 8 மணிக்கு தான் சேர போறோம். அது வரல சாப்பிட வேண்டாமா, என்ன செய்வது என்றோம். பரவாயில்லை, பார்த்துக் கொள்ளலாம் ஐயா என்றார். அவருடைய புத்தகத்தில் இதெல்லாம் கூட எழுதியிருக்கிறார். நானும் நெஞ்சுக்கு எழுதியிருக்கிறேன். ரயில் புறப்பட்டது. 12 மணி ஆயிற்று. பசி தாங்கவில்லை அவருக்கு. நான் பொறுத்துக் கொண்டேன். அதை கூட குறிப்பிடுகிறார், என்னால் பசியை அடக்க கொள்ள முடியவில்லை, கருணாநிதி சிரித்துக் கொண்டே இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். ஒரு 2 மணி 3 மணி அளவில் ஜோலார்பேட்டைக்கு முன்னால் ஒரு ஜமீன்தார் வந்து எங்களுடைய வண்டியில் ஏறினார். முதல் வகுப்பில் நிறைய ஒரு கூட நிறைய ஆப்பிள் பழம். கண்ணதாசனுக்கு அப்படி வாயெல்லாம் எச்சில் ஊறுகிறது. ஜோலார்பேட்டை வந்தவுடன் அவர் கீழே இறங்கி சென்றார். அந்த பெரிய மனிதர் கண்ணதாசன் சொன்னார், ஏய்யா அவர்கிட்ட 2 ஆப்பிள் கேட்கலாமா அப்படின்னாரு. நான் என்ன வேணும்னா திருடிக்குவோம், யாசனம் வேண்டாம் அப்படின்னு. என்ன திருடுவோம் ஐயா, யாசகம் கேட்க வேண்டாம், அது ஜமீன்தாராவே. அவன் நின்று போய் நம்ம ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சு பேசிட்டு வர்றான். ஒரு கூட பழத்தில் 2 எடுத்தா தெரியாது உனக்கு அப்படின்னு. ஆனா அவர் அந்த முடிவை நாங்கள் நிறைவேற்றல. ஆனாலும் அவன் வந்து நான் உடனே அந்த ஜமீன்தார் வந்து உட்காந்துட்டாரு. உட்கார்ந்து ஏன்னா நீங்க சாப்பிடலையா தம்பிங்க அப்படின்னாரு. சாப்பிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்கி அப்ப நான் புகைப்பிடிக்கிற வழக்கம் உண்டு, யாரும் பின்பற்ற வேண்டாம், அவரே புகைப்பிடித்தார் என்பதற்காக. யாராவது பின்பற்றி இருந்தால் விட்டுவிட வேண்டும் என்று மேடையில் இருப்பவர்களை கேட்டுக் கொள்கிறேன். 2 பேரும் சென்று அந்த மிச்சம் இருந்த ஒன்றேனா அதுக்குள்ள எத்தனை சிகரெட் வாங்க முடியும், அத்தனை சிகரெட் வாங்கி இதை சாப்பிட்டுட்டு ஜீரணத்துக்காக புகைப்பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த ஜமீன்தாருக்கு முன்னாடி வந்து உட்காந்து என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 8 மணிக்கு போய் சேலத்துல இறங்கணும். நல்ல வேலை எங்க அம்மா மனைவி இவங்க எல்லாம் வந்தவங்க கட்டுச்சோறு கட்டிட்டு வந்திருந்தாங்க. ரயில் அடியிலே உட்காந்து சாப்பிட்டு பிற பிறகு சேலத்துல போய் எங்க வீடுகள்ல இறங்கணும். இதெல்லாம் நான் சொல்றது காரணம், எப்படி நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தோம் என்பதற்காகத்தான். அதனால்தான் எவ்வளவோ அபிப்பிராய பேதங்கள் வந்தபோதும் கூட எங்களை பிரிக்க முடிந்தது, எங்கள் நட்பை பிரிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. எவ்வளவோ வேடிக்கை நிகழ்ச்சிகள், 57ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவது என்று தீர்மானிக்கும். நான் குளித்தலை தொகுதியிலே போட்டியிடுகிறேன். அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்திலே போட்டியிடுகிறார். நாவலர் நெடுஞ்செழியன் சேலத்திலே போட்டியிடுகிறார். பேராசிரியர் சென்னையிலே போட்டியிடுகிறார். அண்ணா வெற்றி பெறுகிறார். அந்த தென் மாவட்டங்கள் முழுதும் நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலே ஒரே ஒரு ஆள் நான் தான் குளித்தலையிலே வெற்றி பெறுகிறேன். பேராசிரியர் வெற்றி பெறுகிறார். நாவலர் சேலத்திலே ஒரு 200 அல்லது 300 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். கண்ணதாசன் திருப்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். காங்கிரஸ் எதிர்த்து, கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து கண்ணதாசன் போட்டியிடுகிறார். தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்படுகின்றன, முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. நான் கரூர் தொகுதிக்காக கரூரில் சென்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு துண்டுத்தாள் வருகிறது, கண்ணதாசன் வெற்றி பெற்று விட்டார் என்று ஒரு துண்டுத்தாள் வருகிறது. எனக்கு கண்ணதாசனை பற்றி தெரியும் என்பதால் அவசரப்பட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் பேசி முடித்தவரை அம்பில் தர்மலிங்கம் அந்த சீட்டை வைத்துக் கொண்டு, தெரியுமா கவிஞர் கண்ணதாசன் வெற்றி என்று சொல்லி ஒரே கரகோஷம். திரும்பி வரும்போது அம்பில் இடத்துல கேட்ட, என்ன அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் தெரியவில்லையே என்று திருச்சிக்கு நேராக வந்தோம். திருச்சியிலே கண்ணதாசன் பேசியிருப்பதாக MS மணி சொன்னார். என்ன பேசினார் என்று கேட்டோம்.
முதல் பொது தேர்தல், முதல் பெட்டி, முதல் வெற்றி, முதல் எம்எல்ஏ கண்ணதாசன் என்று அவரை பேசி முடித்துவிட்டார். காலையில் எழுந்தால் மூன்றாவது இடத்திலே டெபாசிட் போய் உட்கார்ந்திருக்கிறார். என்ன ஏன் இப்படி ஆகிட்டது, ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னு கேட்டேன். புட்டி உடைச்சிட்டாயா, பெட்டி உடைச்சிட்டாயா, ஓட்டு என்னோ உடைக்காம ஓட்டு இல்ல முடியாது. ஆக அந்த தோல்வியை கூட எளிதாக வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தை உள்ளம் கவியரசு கண்ணதாசனுடைய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளம் இருந்த காரணத்தினாலேதான் என்னதான் முரண்பாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட தம்பி வலமுருஜான் சொன்னதைப் போல அவைகளை நாம் பொருட்படுத்துவதில்லை. அந்த முரண்பாடுதான் கருத்து வேறுபாடுகள் பரிணாம வளர்ச்சி அரசியலில், சமுதாயத்துறையில், பொருளாதாரத்துறையில், எல்லா துறையிலும் ஏற்படுவது உண்டு. ஆனால் மிக வேகமாக சில நேரங்களிலே அவர் பலரை தாக்கியிருக்கின்றார். ஆனால் நான் முதலிலே சொன்னதைப் போல அதை யாரும் பொருட்படுத்துவதில்லை. காரணம், அவருடைய அந்த தாக்குதலோடு தொடர்ந்து வீக்கவனுடைய உடம்பிலே காணும் பொழுதே அவருடைய தமிழ் ஒத்தடமாக மாறி அந்த வீக்கத்தை, வலியை குறைத்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருந்தது. அவருடைய தமிழை, அவருடைய கவிதை அழகை இங்கே நம்முடைய கவிஞர் பெருமக்கள் அனைவரும் பாராட்டினார்கள். நம்முடைய மேத்தாவும் பழகருப்பையாவும் அவர் இருந்த இடம் வெற்றிடம் என்று சொன்னதை தம்பி ஜான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தங்களுக்கு பிறகு ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு போகின்றவர்கள்தான் தலைவர்களாக இருக்க முடியும், கவிஞர்களாக இருக்க முடியும். எனவே அந்த இடம் வெற்றிடமாக ஆக முடியாது. எத்தனையோ புது கவிதைகளை எல்லாம் தம்பி ஜான் அவருக்கே உரிய பாணியிலே இங்கு எடுத்துக்காட்டினார். மேத்தா கூட ஒரு முறை ஞாபகப்படுத்தினார் ஒரு நிகழ்ச்சியில், நான் ஆனந்த விகடனில் ஒரு கவிதை படித்தேன், புது கவிதை. அதிலே ஒருவர் எழுதியிருக்கிறார், ஒரு இளைஞர் எழுதியிருக்கிறார், விதவை துயரத்தை பற்றி எழுதும்போது சொல்கிறார், விதவை என்று எழுதினால் அந்த எழுத்துக்கு கூட பொட்டில்லையே, விதவை என்று எழுதினால் அந்த எழுத்துக்கு கூட பொட்டில்லையே என்று எழுதினார். நான் ஒரு விழாவில் அதை பாராட்டிவிட்டு சொன்னேன், தம்பி வடமொழி எழுதினால்தான் பொட்டு இருக்காது, கைம்பெண் என்று தமிழில் எழுதினால் ஒரு பொட்டுக்கு ரெண்டு பொட்டு வைக்கலாம். தமிழில் எழுதினால் ஒரு பொட்டுக்கு ரெண்டு பொட்டு வைக்கலாம் என்று சொன்னேன். அதற்காக நான் அந்த இளங்கவிஞனை வெற்றி கண்டு விட்டேன் என்றல்ல, என் தமிழை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. ஆனால் அந்த இளைஞர் கவிஞனுடைய ஆற்றலை இன்னமும் எண்ணி எண்ணி நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன், புலதாக்கிதப்படுகிறேன். அப்படிப்பட்ட எண்ணற்ற கவிஞர்கள் இன்றைக்கு தோன்றியிருக்கின்றார்கள். தம்பி ஜான் எழுதுகின்ற உரைநடையே கவிதை போல இருக்கிறது. மேத்தா எழுதுகின்ற புது கவிதைகளை அவர் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டால் அடிக்கடி அவருடைய எழுத்துக்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கவிஞர் பெருமக்கள், கலைஞர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நான் படிக்கிறேன். ஜான் அடிக்கடி சொல்வார், நிரம்ப படிப்பவன் என்று. நிரம்ப படித்தவனோ இல்லையோ, நிரம்ப படிப்பவன். படித்துக் கொண்டிருக்கிறேன், படித்து படித்து பூரிப்படைகிறேன். ஒரு இளம் தலைமுறை நேர்த்தியான முறையில் நல்ல கற்பனை வளத்தோடு, கருத்து வளத்தோடு இன்றைக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது அதை பார்க்கிறேன். இதற்கெல்லாம் ராமலிங்க அடிகளோ அல்லது பாரதியாரோ அல்லது புரட்சி கவிஞர் பாரதிதாசனோ அல்லது கவிஞர் கண்ணதாசனோ அல்லது சுரதாவோ இப்படிப்பட்டவர்களெல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழர்களுக்கு கிடைக்கின்ற இந்த கருவுலங்கு காலத்தால் அழியாதவர்களாக இருக்கின்றன. கண்ணதாசனே தைப்பாவை என்ற ஒரு நூலில் குறிப்பிடுகிறார். தை மாதத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்ல வந்தபொழுது சொன்னார், பொங்கல் வாழ்த்தில் சொல்லுகிறார். யாருக்கும் எழுதி கொடுத்த பொங்கல் வாழ்த்து, கவிதை எழுத வேண்டும் என்று எழுதவில்லை, யாரோ பொங்கல் வாழ்த்து கேட்டாரே எழுதி கொடுக்கிறார். மார்கழி உச்சியில் மலர்ந்தது பொங்கல். மார்கழி என்பது ஒரு கொடி போலவும் அல்லது செடி போலவும் அதன் உச்சியிலே மலர்ந்தது பொங்கல். மார்கழி உச்சியில் தை முதல் நாள் மலர்ந்தது பொங்கல் என்று சொல்வதற்கு பதிலாக மார்கழி உச்சியில் மலர்ந்தது பொங்கல் என்றார் பாரதிதாசன்.
கண்ணதாசன் சொல்லுகிறார், தைப்பாவையை பார்த்து தை மாதத்தை பார்த்து சொல்லுகிறார், மார்கழிக்கு பெண்ணாக மார்கழி மாதம் ஈன்றெடுத்த பெண்ணாம் யார் தை, மாசிக்கு தாயாக மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக, தைக்கு பிறகு மாசி இருக்கிறதே, மார்கழிக்கு பெண்ணாக பிறந்த தைப்பாவை மாசியை பெண்ணாக பெறுகிறதாம், மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர் கொழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய். அடுத்து வெகு அழகாக சொல்கிறார், அந்த தை மாதத்து கதிர் ஒளி எப்படி இருக்கிறதாம், நான் கதிர் ஒளி என்றே சொல்கிறேன், அரசியல் பேச விரும்பவில்லை, அந்த கதிர் ஒளி எப்படி இருக்கிறதாம், நெய்வார்கை நூலை நெசவாளர்களுடைய கை நூலை நெய்வரு நெய்யும் முழு அந்த கை நூலை நெய்வார் கை நூலை நிலத்தே விரித்தது போல் கைகாட்டி வாராய் கதிரொளியே தைப்பாவாய். கதிரொளி வருவது கதிரிலிருந்து அந்த கதிர்கள் புறப்பட்டு அந்த கிரணங்கள் புறப்பட்டு வெளிவருவது, அந்த கதிர் வீச்சு எப்படி இருக்கிறது என்றால் நெய்வார் கை நூலை நிலத்தே விரித்தது போல். இப்படிப்பட்ட கற்பனை வளம் தெரிந்த கவிஞர் தான் கவியரசு கண்ணதாசன். இங்கே என்னை காதலியாக பாவித்து அவர் பாடிய பாட்டை எழுதிய கவிதை எல்லாம் இங்கே சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை நான் திருப்பி சொன்னால் அதையே திருப்பி சொல்லுகிறானே என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் காதலன் பேசிய பேச்சை எண்ணி எண்ணி பார்ப்பதுதானே காதலிக்கு அழகு. எனவே அதையும் ஒரு முறை சொல்லுகிறேன் என்றால் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட வேண்டதற்காக. காதல் என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கத்தில் இல்லை மன்னிக்க வேண்டும், என்னுடைய பெயர் கொண்ட ஒரு தலைப்பில் ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்தில் என்னை சேவகன் என்றும் தாய் என்றும் காவலன் என்றும் காதலி என்றும் பல தலைப்புகளில் கவிஞர்கள் பாடினார்கள். அப்படி பாடிய பொழுது என்னை காதலி என்ற தலைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் பாடினார். எனக்கும் ஓர் காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை, நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி என்று, நெய்வாச குழலி மதுரையிலே சந்தேகம் ஏற்பட்டதே, கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா என்று, கண்ணதாசன் என்னுடைய கூந்தல் மனம் நெய்வாச குழலி, நெய்வாச குழலி என்று எனக்கு ஒரு கவிதையானால் இதுதான் நான் கண்ட இன்பம், கன்னியின் பெயரை கேட்டீர் கருணயம் நிதியம் என்றாள், மன்னிய உறவை கேட்டே மந்திரி குமாரி என்றாள், பன்னினான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாள், சென்னைதான் ஊரே ஊரா என்றே திருவாரூர் நகரம் என்றாள், தந்திரம் அறிவாள் நல்ல சாகசம் புரிவாள், மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாள், நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன், என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சிறையாய் கொண்டாள். இது வெறும் காதல் உணர்வல்ல, நட்பின் ஆழமான உணர்வு. அந்த உணர்வைத்தான் இந்த கவிதையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். ஒரு 10 ஆண்டு காலம் பிரிந்திருந்த கவியரசர் என் நண்பர், சேலத்திலே ஒரு கவியரங்கத்தில், நான் தலைமையேற்ற கவியரங்கத்தில், மறைந்து விட்ட நண்பர் கணபதி அவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்ட போது அந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பு கணக்கு என்பதாகும். கூட்டல் என்ற தலைப்பில் ஒருவர், கழித்தல் என்ற தலைப்பில் ஒருவர், வகுத்தல் என்ற தலைப்பில் ஒருவர், பெருக்கல் என்ற தலைப்பில் ஒருவர், இப்படி 4 தலைப்புகளிலே பாடினார்கள் நான் தலைவர் அந்த நிகழ்ச்சிக்கு. அப்பொழுது கழித்தல் என்ற தலைப்பில் கண்ணதாசன் பாடுகிறார். அந்த வரிகளை அப்படியே பாடி காட்டுகிறேன். கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும் நாட்டுக்கோட்டை மரவில் நானும் பிறந்தவன் தான், ஆனாலும் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும்.
இதற்கு பிறகு அவரை போய் முரண்பாட்டுக்கு என்று சொல்லலாமா? நாட்டுக்கோட்டை வரவில் நானும் பிறந்தவன் தான், ஆனாலும் எனக்கோ அத்தனையும் தவறாகும், கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், குறையின்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன், கற்பனையை பெருக்குவேன், அத்தனையும் பிழை என்று துடைப்பத்தால் பெருக்குவேன், ஏதேதோ பெரும்பெரிய திட்டங்கள் வகுப்பேன், வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்தவென்று சிரிப்பேன். அடடா, நான் தெய்வத்தின் கைப்பொம்மை. அந்த கவியரங்கத்தில் கண்ணதாசன் தன்னை இப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன், கழித்தல் கணக்கில் இருந்த கவிஞர் இவர், கழித்தல் கணக்கில் இருந்த கவிஞர் இன்று கூட்டல் கணக்கில் இணைந்து விட்டார் நம்மோடு. சேலத்தில் சேர்ந்த நண்பர் நாங்கள் மீண்டும் சேலத்தில் சேர்வதற்கு யார் தயவு வேண்டும்? கவியரசென்று என் தோழர் தம்மை அழைக்கின்றார், எனக்கு கோபம். கவியரசர் என்று என் தோழர் தம்மை அழைக்கின்றார், எனக்கு கோபம். நான் அமைச்சன் தானே, இவர் அரசர் என்றோ? அப்போது நான் அமைச்சராக இருக்கிறேன், முதலமைச்சராக. கவியரசர் என்று என் தோழர் தம்மை அழைக்கின்றார், எனக்கு கோபம். நான் அமைச்சன் தானே, இவர் அரசர் என்றோ? அரசராக இருந்தாலும் இவர் என் ஒற்றர் என்பேன், அரசராக இருந்தாலும் இவர் என் ஒற்றர் என்பேன். ஐயிரண்டு பத்தாண்டு ஐயா இவர் மாறு வேடம் பூண்டு, ஐயிரண்டு பத்தாண்டு ஐயா இவர் மாறு வேடம் பூண்டு மாத்தார் படை வீட்டை சுற்றி வந்தார். முக்தா விட ஐயிரண்டு பத்தாண்டு ஐயா இவர் மாறு வேடம் பூண்டு மாத்தார் படை வீட்டை சுற்றி வந்தார். இன்று மறுபிறவி எடுத்து இங்கு வந்தார். குயிலென்று பறக்க விட்டேன் பாடி வர, குயில் என்று பறக்க விட்டேன் பாடி வர, கோட்டாங்கள் கூட்டத்தில் குயில் பாட்டு எடுபடுமா? குயில் என்று பறக்க விட்டேன் பாடி வர, கோட்டாங்கள் கூட்டத்தில் குயில் பாட்டு எடுபடுமா? கூப்பிட்டுக் கொண்டேன் என் தோட்டத்திற்கே, தோட்டம் வந்த குயிலே என் தோளில் தொத்தும் கிளியே, கூட்டல் கவிதை ஆர்த்து களிப்பில் எம்மை ஆழ்த்து. இது நான் அவரை அறிமுகப்படுத்தி கவியரங்கத்தில் அன்று பாடிய கவிதை.